கர்நாடக மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக உடுப்பி மாவட்டம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், கர்நாடக மாநிலத்தில் எந்தெந்த இடங்கள்ல நகரங்கள்ல கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது, கனமழையினால் என்னென்ன பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கிறது? கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக கடந்த 2 நாட்களாக தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. இதில் குறிப்பாக குடகு மாவட்டம், சிக்மங்களூர், உடுப்பி ஆகிய மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் கனமழையானது பெய்து வருகிறது. இதில் மிக குறிப்பாக உடுப்பி மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து பைந்தூர் தாலுகாவில் உள்ள சுமார் 18 கிராமங்கள் தற்பொழுது வெள்ளக்காடாக மாறியிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான விளைநிலங்கள் மழை வெள்ள நீரால் சூழ்ந்து அங்கு அதில் உள்ள பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நூற்றுக்கணக்கான வீடுகளில் மழை வெள்ள நீர் சூழ்ந்த காரணத்தினால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தீயணைப்பு படையினரும் மாவட்ட நிர்வாகத்தினர் படகுகள் ஏற்பாடு செய்தும் வெள்ள நீரில் இருந்து அவர்களை காப்பாற்றி தற்பொழுது வெளியே அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆங்காங்கே தற்காலிக முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது. இன்று மாலைக்குள் அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களையும் வெள்ள நீரில் இருந்து மீட்டு தற்காலிக முகாம்களில் அமர்த்தப்படுவார்கள், குடியமர்த்தப்படுவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. விவசாயிகள் குறிப்பாக மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பயிரிட்டிருந்த அனைத்து பயிர்களும் தற்பொழுது வெள்ளத்தில் மூழ்கி நாசமடைந்திருக்கின்றன. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.